சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். MW பிரதான் என்பவர் பம்பாயில் குமாஸ்தாவாக பணிபுரிந்தார். அவரது 7 வயது மகன் திடீரென மரணமடைந்தது அவரை பெரிதும் உழுக்கியது. அவருக்கு 5 மகான்கள் கனவில் வந்து ஆறுதல் கூறினர். அவர்களில் ஒருவர் சாய்பாபா. அது முதல் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசித்ததும் மண் மண்ணோடு சேர்ந்ததற்கு முட்டாள்தனமாக அழலாமா, ஒரு நாள் நாமும் அங்கே போக வேண்டியவர்கள்தான் என்று கேட்டதும் பிரதான் தம்பதிகள் அசந்து போனார்கள். அதோடு அவர் வீட்டுக்கு தோட்டத்திலிருந்து மரங்களை குறிப்பிட்டு சேமம் விசாரித்தார். ஆனால் அவர் குடும்பத்தில் பூஜை, ஹோமம், திதி முதலானவற்றை நடத்தும் மாதவபட் பாபாவை பிரதான் வழிபடுவதை வெறுத்தார். பிரதானின் மற்றொரு மகன் பாபு நிமோனியா காய்ச்சல் முற்றி ஜன்னி வந்து பிதற்றி கொண்டிருந்தான். டாக்டர்கள் அபாய கட்டத்தில் இருப்பதாக கூறினர். பாபாவை வழிபட்டால் ஏற்பட்ட அபச்சாரம் என்று சொன்னார் மாதவபாட். அன்று இரவு அவர் கனவில் பாபா தோன்றி என்னாலா பாபுவுக்கு காய்ச்சல் வந்தது என்று கேட்டார். மாதவபாட் இதை யாரிடமும் கூறவில்லை. அவர் ஜபங்கள் படிக்காமல் பாபு மோசமான நிலையில் அடைந்தான். இவனையும் இழந்து விடுவோமோ என்று பிரதான் தம்பதியர் கண்ணீர் உகுத்தனர். மாதவபாட் பூஜை அறையில் உள்ள பாபாவின் படத்தின் முன் நின்று உன்னை தெய்வமாக எண்ணி கும்பிட்ட பக்தர் வீட்டில் துக்கம் வரலாமா? இன்று மாலை 4 மணிக்குள் குழந்தை கீழ்த்தலத்துக்கு வர முடிந்தால் நீங்கள் தத்தாத்ரேயரின் அவதாரம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்று மனமுருக பிரார்த்தித்தார். என்ன ஆச்சரியம், பாபுவின் காய்ச்சல் குறைந்து கொண்டே வந்தது. புலம்பல் நின்றது. நினைவு திரும்பியது 4 மணிக்கு. அப்பா, நான் கீழே வந்து படுத்துக்கொள்கிறேன் என்று கேட்டான். அது முதல் மாதவபாட் பாபாவின் தீவிர பக்தரானார். இதேபோல் கட்டாக்கைச் சேர்ந்த TM முகர்ஜி என்ற நாஸ்திகர் 1916 கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டார். அவரது அண்ணன் பாபா பக்தர். பாபா படத்தை கூட பார்க்க மாட்டார் முகர்ஜி. அவர் கனவில் பாபா தோன்றி ஷீரடிக்கு வந்து என்னை தரிசிப்பதாக வாக்கு கொடு, காய்ச்சல் குணமாகும், சாதிக்க வேண்டிய ஏராளமாக இருக்க அற்ப ஆயுளில் போகலாமா என்று கேட்க, என்னால் தலைவலியையும் ஜுரவேகமும் தாங்க முடியவில்லை, நான் ஷீரடிக்கு நிச்சயமாய் வந்து தங்களை தரிசிக்கிறேன் என்று சத்தியம் செய்ய கனவு கலைந்தது. காய்ச்சல் குணமானதும் ஷீரடிக்கு அண்ணனோடு போய் பாபாவை தரிசித்தார். சின்ன கிருஷ்ணா சாஹேப் என்பவர் சிறு வயதிலிருந்தே விஷ்ணுவிடம் பக்தி கொண்டவர். அவர் நீண்ட நேரம் யோகம் பயில்பவர். அவருடைய 21வது வயதில் 1910 ஒரே இரவில் 3 கனவுகள் வந்தன. முதல் கனவில் உடல் தனியாக இருக்க உயிர் தனியாக நின்றது. 2வது காட்சியில் விஷ்ணு ஒரு புதியவரை கட்டி இவர் ஷீரடி சாய்பாபா, இவரை போய்ப்பார் என்றார். அதற்கு அடுத்த காட்சியில் அவரது உயிர் பறந்து சென்று ஒரு கிராமத்தை அடைந்தது. அங்கே சாய்பாபா இருக்கும் இடத்தை விசாரித்து கொண்டு மசூதிக்கு சென்று காலை நீட்டி அமர்ந்திருக்கும் பாபாவை பார்த்தார். இந்த கனவு கண்டதும் விரைந்து அவர் ஷீரடிக்கு சென்றார். பாபாவை பார்த்ததும் ஒரு முஸ்லிம் மனிதரை வழிபடுவதா என்று நினைத்தார். மனிதனை மனிதன் வழிபடுவதா என்று எண்ணுகிறாயல்லவா என்று பாபா கேட்டதும் சின்ன கிருஷ்ணா திகைத்தார். பிற்பகலில் பாபா தனியாக இருக்கும்போது அவர் அருகில் சென்றார் சின்ன கிருஷ்ணா. நீ என் குழந்தை, புதியவர்கள் எதிரில் நாங்கள் குழந்தைகளை நெருங்க விடுவதில்லை என்று கூறி அணைத்து கொண்டார். சின்ன கிருஷ்ணா குரல் நெகிழ, எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் எப்பொழுதும் என்னுடனேயே இருக்க வேண்டும் என்று கோர, அப்படித்தான் நிகழப்போகிறது என்றார் பாபா அன்புடன். சின்ன கிருஷ்ணாவின் குழந்தை இறந்தபோது அவர் சோகத்தில் மூழ்கியிருந்தார். அப்போது பாபா அவர் முன் தோன்றி, உனக்கு நான் வேண்டுமா இந்த குழந்தை வேண்டுமா என்பதை முடிவு செய். குழந்தைதான் வேண்டும் என்றால் குழந்தையை பிழைப்பிக்கிறேன், ஆனால் அதன் பின் நான் உன்னோடு இருக்க மாட்டேன். ஒன்றை தியாகம் செய்தாலே மற்றொன்று கிடைக்கும் என்பதுதான் உன் விதி. உனக்கு பல குழந்தைகள் பிறப்பார்கள் என்று கூற, சின்ன கிருஷ்ணா, பாபா எனக்கு நீங்கள் தான் வேண்டும் என்றார். பாபா சொன்னபடி அவருக்கு பல குழந்தைகள் பிறந்தும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தனர். பாபு சாஹேப் ஜோக்
ஸ்ரீ சாகாரம் மகாராஜின் பக்தர். ஸ்ரீ சாகாரம் மகாராஜும் சாய்பாபாவும் நெருங்கிய நண்பர்கள். கோபர்கானில் ஸ்ரீ சாகாரம் மகாராஜ் மடத்தில் இரண்டு மாமரங்கள் உண்டு. ஜோக் மகாராஜை பார்க்க போகும்போது ஒரு மாம்பழத்தை பறித்தார். பறித்த பின் தான் தெரிந்தது அது காயென்று. கோபர்கான் மாமரத்து மாம்பழத்தை பாபா விரும்பி சாப்பிடுவார். ஆனால் இது காயாய் இருக்கிறதே என்று நினைத்து வழியில் இரண்டு பழுத்த பழங்களை வாங்கி கொண்டு போய் பாபாவிடம் நீட்டினார். பாபா, கோபர்கான் பழத்தை எடு என்றார். பாபா கண்களில் நீர் பெருக அதை உற்று பார்த்தார். ஜோக், இதை துண்டுகளாக்கி எல்லோருக்கும் கொடு என்றார். பழம் கனிந்தது, தேனாக இனித்தது கண்டு அனைவரும் வியந்தனர். குரு பக்தியை பற்றி பாபா எப்போதும் சிறப்பாக பேசுவார். குருவிடம் பணிவும் தொண்டு மனப்பான்மையும் கொண்டவனுக்கும் முடியாததே இல்லை என்பார். என் குருநாதர் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூட எழுந்திருக்க மாட்டார். 12 ஆண்டுகள் அவரை என் குழந்தையாய் தந்தையாய் அழுங்காமல் தூக்கி சுத்தம் செய்திருக்கிறேன். கொஞ்சமும் அருவறுப்பு என் மனதில் தோன்றியதில்லை. உணவை வேலை வேலைக்கு ஊட்டிவிடுவேன். அவர் முன்னிலையில் பசியும் தாகமும் எனக்கு மறந்துவிடும். ஒரு வினாடி கூட அவரை நான் பிரிந்ததில்லை. ஆசிரமத்தை பெருக்கி துடைத்து சுத்தமாக வைத்திருப்பேன். குருவின் ஆடைகளை அடிக்கடி மாற்றுவேன். நீ 7 கடக்கப்பால் இருந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்றருளினார். என்னிடம் இருப்பதாக நீங்கள் சொல்லும் சக்தியெல்லாம் அவரிட்ட பிச்சை. குரு தட்சிணையாக அவர் கேட்டது மகிழ்ச்சியோடு கூடிய பொறுமை கொண்டிருக்க வேண்டும். எந்த செயலிலும் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். தவளை தன் குஞ்சை பாதுகாப்பது போல் என் பார்வையால் உன்னை பேணுவேன் என்று வரமளித்தார். அதன்படி அவரது நோக்கு என் மீதிருப்பதை நான் உணர்கிறேன் என்பார் பாபா மனம் மகிழ்ந்து. வேப்பிலை மட்டுமே 12 ஆண்டுகள் அவர் உணவாக இருந்தது. கோபர்கானில் 1904 முதல் 1909 வரை கிராம முனிசிப்பாக இருந்தவர் பாலா சாஹேப் பாட்டே. அவர் சீரடிக்கு போக பாபாவை தரிசிக்கிறவர்களை கிண்டல் செய்வார். அவரே சோற்றுக்கு லாற்றி அடிக்கிற பக்கீர், அவரா உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப் போகிறார் என்பார். அவரது நண்பர்கள் ஒருவரை பற்றி அபிப்பிராயம் சொல்ல அவரை ஒருமுறையாவது நேரில் பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்தி கூறி ஷீரடிக்கு அழைத்து வந்தனர். ஷீரடியில் 5 நாள் தங்குவதாக திட்டம். தினமும் மசூதிக்கு சென்று தூரத்தில் இருந்தபடி பாபாவை உற்று நோக்குவார். 5ஆம் நாள் பாபா அவர் அருகில் வந்து காபி துணியை போர்த்தினார். அப்போது முதல் பாட்டே மாறிவிட்டார். நண்பர்களோடு ஊர் திரும்ப மறுத்து பாபாவுக்கு சேவை செய்வதையே தன் குறிக்கோளாக கொண்டார். தீக்ஷத் மூலமாக விடுப்பு கடிதம் அனுப்பப்பட்டது. ஒரு வருட விடுப்பு கழிந்தது. வேலை செய்து சம்பாதிப்பதையே விரும்பவில்லை பாட்டே. அதன்பின் மாதம் 30 ரூபாய் ஓய்வூதியம் தந்து பணி நீக்கம் செய்தார் மாவட்ட கலெக்டர். பாபாவிடம் மணிக்கணக்கில் உபநிடதங்களை படிக்க விளக்கம் கேட்பார். பாட்டையின் குடும்பமும் ஷீரடிக்கு வந்தது. ஸ்ரீ உபாசனி பாபாவின் சகோதரரான பாலகிருஷ்ணா கோவிந்த் உபாசனி பூனாவில் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தார். அப்போது பிளேக் நோய் எங்கும் பரவிய காலம். பாலகிருஷ்ணா வேலை செய்யும் கல்லூரியும் மூடப்பட்டது. அதனால் அவர் தன் அன்னையுடன் சோத்ராடனம் புறப்பட்டார். தாபோவனத்தில் ஒரு சாது அவரை உற்று நோக்கி, நீ மகாராஷ்டிரத்திலுள்ள சாதனாவை சேர்ந்தனா என்று கேட்டார். பாலகிருஷ்ணா ஆம் என்று கூற, நாளை பிற்பகல் வா என்றார் சாது. மறுநாள் பிற்பகல் தாயாருடன் வர சாதுவை எங்கு தேடியும் காணவில்லை. இருவரும் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினர். பாலகிருஷ்ணன் தனியாக இருக்கும்போது அவர் முன் தோன்றிய சாது, நான் உன்னை மட்டும்தானே வரச் சொன்னேன். நான் ஒரு சாலா கிராமத்தை உத்தல் மகாராஜுக்கு கொடுத்தேன். அவர் அதைத்தான் பேரனுக்கு கொடுத்தார். உன் பாட்டனார் அதை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ அதை பத்தியோடு வழிபடு, சர்வ மங்களங்களும் உண்டாகும் என்றார். அடே அப்பா, இந்த மகானுக்கு அத்தனை வயதாகிறதா என்று வியந்தார் பாலகிருஷ்ணா. ஒரு மரத்தில் இருவர் ஏறுகின்றனர். ஒருவர் கீழே இறங்கிவிட்டார், இன்னொருவர் மேலே சென்று கொண்டிருக்கிறார் என்றார் சாது. அதற்கு அர்த்தம் புரியவில்லை. கேட்க பயமாயிருந்ததால் மௌனமாக இருந்துவிட்டார் பாலகிருஷ்ணா. 1910 பாலகிருஷ்ணாவின் சகோதரரை காணவில்லை. பாலகிருஷ்ணா அவரை தேடி அழைந்தார். கோபர்கான் ரயில் நிலையத்தில் அவரது நண்பர் பாட்
அவரை சந்தித்து விவரம் அறிந்தார். பாலகிருஷ்ணா, இங்கிருந்து சீரடி வெகு தூரம் இல்லை. பாபாவை சந்தித்து உன் கவலையை கூறு, நிவர்த்தி கிடைக்கும் என்று ஒரு டோங்கோவை ஏற்பாடு செய்தார். பாபா அவரை கண்டோபா ஆலயத்திற்கு போகச் சொன்னார். பாபா, தாங்களே எனக்கு மும்மூர்த்திகளும், ஹனுமனும் ஸ்ரீராமனும் மற்றும் சகல தெய்வங்களும் ஆவீர். அப்படி இருக்க வேறொரு தெய்வத்தை தேடி ஏன் போக சொல்கிறீர்கள் என்று கேட்டார் பாலகிருஷ்ணா. குரு சொன்னால் சீடன் அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்றார் பாபா. அங்கே போனால் அவரது சகோதரர் அங்கே யோகத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு அதிசயித்தார். மறுபடி மசூதிக்கு திரும்பி பாபாவை பார்த்ததும், ஒரு மரத்தில் இருவர் ஏறினார், கீழே இறங்கியவன் நீ, மேலே ஏறியவன் உன் சகோதரன், புரிந்ததா என்று கூறி உற்று நோக்கினார் பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணாவுக்கு புல்லரித்தது. அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.